சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சிதம்பரம் அருகே மனைவியை பிளேடால் கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சிதம்பரம் அருகே உள்ள கீழனுவம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். 35 வயதான இவருக்கும் ரோஜா என்பவருக்கும் 3 மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. தற்போது சிலம்பரசனின் மனைவி ரோஜா 4 மாத கர்ப்பமாக உள்ளார். ரோஜா கர்ப்பமடைந்ததில் சிலம்பரசனுக்கு சந்தேகம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்கம் போல நேற்று இரவும் தம்பதிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தகராறு முற்றியதால் ஆத்திரமடைந்த சிலம்பரசன் பிளேடை எடுத்து மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த ரோஜா ரத்தம் வெளியேறி பரிதாபமாக இறந்து போனார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து கிளை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் ரோஜாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிலம்பரசனை கைது செய்து போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் நிச்சயதார்த்தமான சில தினங்களுக்கு பிறகு திருமணம் வேண்டாம் என்று ரோஜா சொன்னதாகவும் அடிக்கடி வேறு ஒருவரிடத்தில் செல்போனில் பேசி வந்ததாகவும் இதனால் சந்தேகமடைந்து மனைவியை கொன்றதாகவும் சிலம்பரசன் தெரிவித்துள்ளார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.